இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித டேமியன் அல்லது புனித தமியான் அப்போட் என்று சொல்லப்படுகிற 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனித தமியான் தொழு நோயாளர்களின் அப்போஸ்தலர் அல்லது தொழு நோயாளர்களின் துறவி என்று அழைக்கப்படுகிறார். இதற்கான காரணம், இவர் வந்து பெல்ஜியம் தேசத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் என்றும், இவருடைய மூத்த சகோதரர் இயேசு மற்றும் அன்னை மரியால் இவர்களின் திரு இறுதிய சபையில் துறவியாக இருந்தார். இவருடைய அண்ணனை பின்பற்றி இவரும் அதே சபையில் துறவியாக தன்னையே தயாரித்து கொண்டிருந்தார். இவருடைய அண்ணன் வேத போதக பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காக தயாரிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நல குறையினால் அவர் அவதிப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருடைய தம்பியாகிய இந்த தமியான் அவர்களை அதே ஹவாய் தீவிற்கு மறைபோத பணிக்காக அனுப்புகிறார்கள். அங்கே சென்ற பிறகு அந்த ஹவாய் என்கிற தீவிற்கு அருகில் இருக்கிற மூலக்காய் என்கிற ஒரு தீவு, அந்த தீவில் என்ன விசேஷம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், இந்த ஹவாய் தீவில் இருந்த தொற்று நோயாளர்கள் மற்றும் பால்வினை நோய் பிடித்தவர்கள், தொழு நோயாளர்கள், இவர்களை எல்லோரையுமே அந்த மூலக்காய் என்கிற தீவிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். காரணம், தொற்று அதிகமாக பரவும் என்கிற ஒரு காரணத்தினால். ஆகவே அந்த மூலக்காய் என்கிற தீவில் தொழு நோயாளர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். 800க்கும் அதிகமான தொழு நோயாளர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நோய் அந்த காலகட்டத்தில் குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக கருதப்பட்டது. ஆகவே அவர்களுக்கான அரசு உதவிகளை கொஞ்ச நாள் செய்து கொண்டிருந்த அரசு அதையும் நிறுத்தி விடுகிறார்கள். அந்த தீவு முழுவதும் தொழு நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்த ஒரு கால சூழலில் தான் இந்த தமியான் அந்த தீவிற்கு பணி செய்வதற்காக அனுப்பப்படுகிறார். அங்கு சென்று அந்த மக்களுடைய நிலையை கண்ட தமியான் முதல் முதலாக இந்த மக்களுக்கு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த தீவின் நடுவில் அந்த தொழுநோயாளர்களுக்கு புனித ஃபிலோமினால் அவர்களை பாதுகாவலியாக வைத்து ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மிக சிறப்பான விதத்திலே இறந்து அனாதையாக விடப்பட்ட மக்களுக்கு சவப்பெட்டிகளை செய்கிற ஒரு பணியையும், அவர்களுக்கான சவக்குழியை தோண்டி அவர்களுக்கு நல்லடக்கம் செய்கிற ஒரு பணியையும் இவர் செய்து வந்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைத்த தமியான் ஒரு நாள் தொழு நோயாளர்களாகிய நாம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்றைக்கு தான் அந்த மக்களுக்கு புரிகிறது, அந்த மக்களிடத்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்த ஒரு காரணமாக அவருக்கும் தொழு நோய் தொற்றி கொள்ளுகிறது. சகோதர சகோதரிகளே, மிக இளைய வயதிலேயே 49 வயதிலேயே அவர் தொழுநோய் காரணமாக காலை 8 மணிக்கு இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனித தமியான் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். புனித தமியான் தொழுநோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் என்று தெரிந்தும் தன்னுடைய வாழ்வை அந்த மக்களுக்காக தியாகமாய் பலி கொடுத்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு அப்போஸ்தலராக இயேசுவின் சாட்சியாக இறை ஆட்சியை கட்டி எழுப்பிய ஒரு புனிதராக இன்றைக்கு நமக்கு விளங்குகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் இவரை போல தியாக உள்ளத்தோடு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்ய வேண்டிய ஒரு அழகான இதயத்தை இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த குட்டி கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்றைய நற்செய்திக்கு தொடர்பு படுத்த இந்த கதையை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒரு தந்தையும் அவரது 8 வயது மகனும் நிலத்தில் உழுது கொண்டிருக்கிறார்கள். தந்தை நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார், மகன் அந்த நிலத்தின் அருகில் அமர்ந்து தந்தை உழுது கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நிலத்தினுடைய நடுவில் ஒரு பாறாங்கல் இருக்கிறது. இந்த மகன் சொல்லுகிறான், அப்பா, இந்த பாறாங்கல் உங்களுடைய வேலைக்கு தடையாக இருக்கிறது, நான் இந்த பாறாங்கல்லை அகற்றி விடட்டுமா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் தந்தை முயன்றுபார் அப்படி என்று சொல்லுகிறார். முதலில் அந்த மகன் சென்று அந்த பாறாங்கல்லை தள்ளிவிடுவதற்காக முயற்சி செய்கிறான். அந்த பாறாங்கல்லை அவனால் அசைக்க முடியவில்லை. அப்பா, என்னால் இந்த பாறாங்கல்லை அகற்ற முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது தந்தை சொல்லுகிறார், இன்னும் வலிமையோடு உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த பாறாங்கல்லை அகற்ற முயற்சி செய் என்று சொல்லுகிறார். மகன் மறுபடியும் மிகுந்த ஆற்றலோடு அந்த பாறாங்கல்லை தள்ளுவதற்காக முயற்சி செய்கிறான். அவனால் முடியவில்லை. 3வது முறையாக, அப்பா, என்னால் இந்த கல்லை தள்ள முடியவில்லை, வேறு ஏதாவது ஐடியா கொடுங்கள் என்று கேட்கிற நேரத்தில் அப்பா சொல்லுகிறார், அருகில் இருக்கிற அந்த கடப்பாறையை எடுத்து அதை வைத்து முயன்று பார் அப்படி என்று சொல்லுகிறார். அதை வைத்தும் மகன் முயலுகிறான். அப்பொழுதும் அந்த பாறாங்கல் அசையக்கூட இல்லை.
நான்காவது முறையாக தந்தை இடத்துல, அப்பா என்னால் முடியவில்லை வேற ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு கேட்கிற நேரத்தில் அந்த மகனிடத்தில் அவர் சொல்லுகிறார், சரி அந்த கடப்பாறைக்கு கீழே ஒரு கல்லை வைத்து மறுபடியும் முயன்று பார் என்று சொல்லுகிறார். மறுபடியும் மகன் முயற்சி செய்கிறான். அந்த பாறாங்கல்லை அந்த மகனால் அசைக்கக்கூட முடியவில்லை. மகன் சோர்ந்து போய் முக வாட்டத்துடன் மன இறுக்கத்துடன் இந்த கல்லை என்னால் அகற்ற முடியவில்லை என்று மறுபடியும் வயலின் ஓரத்தில் போய் அமர்ந்து கொள்கிறான். தந்தை இந்த மகனுடைய முக வாட்டத்தை கண்டு, ஏன் மகனே நீ சோகமாக இருக்கிறாய், வருத்தத்துடன் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிற நேரத்தில், என்னால் இந்த பாறாங்கல்லை அகற்ற முடியவில்லை, அதனால் எனக்கு மன வேதனையாக இருக்கிறது, மன கஷ்டமாக இருக்கிறது, நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தந்தை சொன்னாராம், சரி வா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு மகனை அழைத்து கொண்டு போய் தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரே முயற்சியில் அந்த கல்லை அகற்றி விடுகிறார்கள். இப்பொழுது மகனுடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். தந்தை அந்த மகனிடத்தில் சொன்னாராம், மகனே நீ உன்னுடைய ஆற்றலை முழுவதையும் பயன்படுத்தினாய், உன் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தினார், ஆனால் கடைசியில் ஒன்றை மட்டும் நீ விட்டுவிட்டாய், எது என்று உனக்கு தெரிகிறதா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் மகன் தெரியவில்லை அப்பா என்று சொல்லுகிற நேரத்தில், உன்னை விட வலிமை வாய்ந்த உன்னுடைய தந்தையாகிய நான் உன் அருகில் தான் இருந்தேன், என்னிடத்தில் யோசனை கேட்டாய், ஆனால் என்னுடைய உதவியை நீ கேட்கவில்லை, ஒரு வார்த்தை அப்பா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீ சொல்லியிருந்தால் அடுத்த கணமே நாம் இருவரும் சேர்ந்து இந்த பாறையை அகற்றி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த கதையை உங்களோடு நான் சொல்லுவதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் யோவான் நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன், நானே அப்படி என்று தன்னை உருவகமாக யோவான் நற்செய்தியில் 7 உருவகங்களாய் சொல்லுகிற ஒரு செய்தியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களில் பார்த்தோம். அதனுடைய ஒரு உருவகமாகத்தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் அப்படி என்கிற ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். இல்லை, 2 அழகான உண்மைகளை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்கிற முதல் கருத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த பலன் தருவீர்கள் அப்படி என்கிற இரண்டாவது அழகான செய்தியையும் இறைவன் நமக்கு தருகிறார். பல செய்திகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் இவை 2 மட்டுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ள உங்களை நான் அழைக்கின்றேன். கடவுளை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய இயலாது. இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் மிகுந்த பலன் தருவோம் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலச்சூழலில் நம்மிடம் வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், அதே நேரத்தில் நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கலாம், அதிகாரம் மிகுந்தவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்களாக, உறவினர்களாக, தெரிந்தவர்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன மன அழுத்தம் நமக்கு வருகிற நேரத்தில் அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு நான் சொன்ன எதுவுமே உதவி செய்யாது. நம்முடைய உள்ளத்தில் வெறுமை இருக்கிற நேரத்தில் நான் சொன்ன இந்த எதுவுமே அந்த வெறுமையை போக்க வல்லது கிடையாது. நம்முடைய உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் வலிமை சேர்க்கிற ஒரே காரியம் நாம் இயேசுவோடு இணைந்திருத்தல். இயேசுவோடு சேர்ந்து பலன் தருவது என்பது தான் உண்மை சத்தியம். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற இந்த உலக காரியங்களுக்காக தற்பெருமை அடையாமல் நம்முடைய உண்மையான பெருமை, நம்முடைய உண்மையான வாழ்வு என்பது இயேசுவோடு இணைந்திருத்தல், இயேசுவோடு சேர்ந்து பலன் தருதல் என்கிற ஆழமான உண்மையை உணர்ந்தவர்களாய் இயேசுவோடு இணைந்திருப்போம், இந்த உலகில் மிகுந்த பலன் தருவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.